எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்க பாம்பு பேர் தான் ட்ரிங்கட் ஸ்னேக்னு பேருங்க, மோதிர வளையன் பேர். ஏன்னா இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா மோதிர வளையங்கள் நிறையா தெரியும். இது ரொம்ப விஷமே இல்லாத பாம்பு, ரொம்ப சாதுவான பாம்பு. அதே மாதிரி இது தோட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உள்ளே இருக்க எலிகள் சுண்டெலிகளெல்லாம் அது பாதுகாத்து சாப்பிட்டு கட்டுப்படுத்திக்கும். ஈவன் பூச்சிகள்லாம் கூட கட்டுப்படுத்தும். பூச்சிகள், சின்ன சின்ன கொறி விலங்குகள், சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர்வாழும். நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப நல்ல பாம்புங்க. இது விஷம் இல்லாத பாம்பு தான், ரொம்ப சாதுவான பாம்பு தான். இதை வந்து மேக்ஸிமம் நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி பாம்பு பார்த்திங்கன்னா அடிச்சிடாதீங்க, விட்டுடலாம், ஒன்றுமே பண்ணாது. இப்போ நான் விட போகிறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பாம்பு தான். அதுக்காக நசுக்கிற மாதிரிலாம் வலிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா கது அடிக்க தான் செய்யும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிடிக்கலாம். ஆக்சுவலாக பிடிக்கும் போது எலி சாப்பிட்ருந்தது. நான் ஆக்சுவலாக இது நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம், தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைமில் இது வெளியில் வந்தது. அது கையில் பிடிச்சப்போ டக்குன்னு வெளியில் வாயில் வச்சுருந்த எலியை துப்பிடுச்சு. ஸோ அதாவது விஷம் இல்லாத பாம்புன்னு தெரிஞ்சால் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள், தெரியாமல் ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். பட் இதுனா 100% விஷம் இல்லாத பாம்புன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது வள்ளுவர் அழகாக ஒரு குரல் சொல்கிறாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அஞ்சு அறிவார் தொழில்ங்கிறார். ஒரு நம்ம வந்து எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்பட தேவையில்லை. இது வந்து நம்ம இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கு. பாம்பு வந்து அவ்வளோ மோசம் கிடையாது, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து பெட்டு மாதிரி இருக்கு. ஆமாம், சரி, நாங்கள் இப்போ இதை வந்து விட போகிறோம். சரி போதும், இந்த வீடியோ இந்த பாம்பு விட்டுறலாங்க. ஆக்சுவலாக இருக்கட்டும், பா இந்த மாதிரி பாம்பு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. அது அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக படகுது. விட்டலாமா? விட்டலாம். அப்படியே நெல் வயல்களை விட்டுருவாமா சார்? இல்லை இங்கே விட்டுருவாங்க, அந்த சைடு விட்டுருவாமா? பாம்பு விட போகிறோம். மறக்காமல் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.